அதாவது அவர்கள் அவர் வந்து பிரதிபலிக்கப்பட்ட சமுதாயம் வந்து அவர் பிறந்திருக்கக்கூடிய சமுதாயம், அவர் வந்து எண்ணற்ற கஷ்டங்களை ஆயிரம் ஆண்டு காலமாக சுமந்து கொண்டிருக்கூடிய சமுதாயம், அதிலிருந்து அவர் வந்து அந்த சமுதாயத்தை ஹீரோவாக்கி அந்த சமுதாயத்தில் ஒரு ஹீரோ காட்டுறது, அதாவது கோலார் தங்க ஃபீல்டு, அதுக்குள் நடந்த சம்பவங்கள் உண்மையானவைகள், அதில் அவர் இடையிடையில் பல்வேறு விஷயங்களை சரியிருக்கிறார், அவைகளிலும் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனால் அவர் வந்து அந்த பரையர் அழைக்கப்படக்கூடிய அந்த சமுதாயத்தை அப்படியே காட்டிருந்தோம், அந்த வாழ்வியலை காட்டிருந்தோம், அவர்களை எதிர்த்து போராடுந்தெல்லாம் வந்து அது அந்த அளவுக்கு வந்து அவர் அதில் வந்து ஒரு ஓரளவுக்கு சரியாக இருக்கிறாருன்னு பார்க்கலாம். பட் அதில் பல விஷயங்களை கொண்டு வந்துருக்கிறாரு, புத்திஸ்தம் கொண்டு வந்துருக்கிறாரு, அதே வைணவத்துக்கு எதிராக இருக்கிறாரு, இப்போ நிலப்பொறுப்புகள் சொல்கிறாரு, நிலப்படுங்க சொல்கிறாரு, அது போகிற போக்கில் பல்வேறு விஷயங்களை மிஸ் பண்ணிக்கிறாரு, அது வந்து தனியாக போய் அதை விமர்சனம் பண்ணணும். பட் ஆனால் அவர் அவர் இந்த அவர் பிறந்த சமுதாயம் பட்ட கஷ்டங்களை சமுதாய ரீதியாக சொல்லியிருக்கிறார், தனக்கு வந்தது மாதிரி சொல்ல. அதுதான் அந்த இதுக்கு இந்த படத்துக்கும், அதாவது இந்த வாழைப்படத்துக்கும் அதுக்குள்ள வித்தியாசம், தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, எழுந்து சேவகுச்சிக்குடி தூக்கி இந்த சமுதாயம் தன்னை விடுதலை பண்ணுது, யாரும் இந்த சமுதாயத்துக்கு விடுதலை பண்ணல, அவர்களை புதிய தமிழகத்தின் தலைமையின் கீழ் வந்து அந்த சமுதாயம் தன்னை விடுதலை பண்ணியிருக்குது. ஆனால் அந்த மாதிரி போராட்டங்கள் இன்னும் வடக்கு துவங்கலை, ஆனால் அங்கே வந்து போராட்டம் நடக்கிறத நடக்காமல் நடக்கிறத வந்து உண்டான காட்டுறாரு. இங்கே நடந்ததை மூடி மறைச்சு வேறு யாருக்கோ வந்து இவர் வழி அமைச்சு கொடுக்குறாரு நம்ம மாதிரி. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அவர் வேறு யா வேறு ஒரு அரசியல் கட்சிக்கு அல்லது வேறு ஒரு குரூப்புக்கு தென் தமிழகத்தை மடைமாற்றுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அவர் அந்த பிறந்த சமுதாயத்துக்கோ விசுவாசம் இல்லை. அதே போல் உண்மையாக அவர் வந்து ஒரு கதையாசிரியராக ஒரு உண்மையாகவும் இல்லை. அவர் புதிய தமிழகம் அமைத்து கொடுத்த விடுதலையை, சுதந்திரத்தை, அடையாளத்தை பிடுங்கி அதை அழித்து வேறொருவருக்கு தளம் அமைத்து கொடுத்து கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான நோக்கமாக இருக்குது. ஸோ அதில் மிகப்பெரிய தெரிவுவாதமும், அதில் வந்து கமர்ஷியல், அதாவது அந்த வணிக நோக்கமும், அரசியல் உள்நோக்கமும் இருக்குதுங்கிறது தான் என்னுடைய பார்வை.